சிம்புவின் ஒத்துழைப்பால படப்பிடிப்பு நாட்கள் மிச்சமான நிலையில மாநாடு படக்குழுவினர் மிகவும் மகிழ்ச்சியில இருக்காங்க. ஈஸ்வரன் படத்தை தொடர்ந்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி வரும் மாநாடு படத்தில் கவனம் செலுத்திட்டு இருக்காரு சிம்பு. சுரேஷ் காமாட்சி மாநாடு திரைப்படத்தை தயாரிக்கிறாரு. இந்த படத்தில் பாரதி ராஜா, எஸ்ஏசி, எஸ்ஜே சூர்யா, பிரேம்ஜி, கருணாகரன், கல்யாணி பிரியதர்சன் உள்ளிட்ட பலரும் இந்த படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா மாநாடு திரைப்படத்துக்கு இசையமைச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய பெரும்பாலான காட்சிகளை புதுச்சேரியில் படமாக்கிட்டு இருந்தாங்க படக்குழுவினர். அப்போது நிவர் புயல் பாதிப்பால் பாதியிலேயே படப்பிடிப்பை முடிச்சுட்டு சென்னைக்கு திரும்பிட்டாங்க. மறுபடியும் சென்னையிலேயே படப்பிடிப்பை நடத்த திட்டமிட்டிருந்தாங்க. புதுச்சேரியில் வெளிப்புற காட்சிகளை படமாக்கும்போது புயல் மற்றும் மழை காரணமாக படப்பிடிப்பு நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் கூட நம்ம எஸ்டிஆருடைய ஒத்துழைப்பால் ஒரு நாளை கூட வீணாக்காமல் அரங்குகளுக்குள்ளே எடுக்கப்பட வேண்டிய காட்சிகளை படமாக்கியிருக்காரு இயக்குனர் வெங்கட் பிரபு. தற்போது அடுத்த கட்ட படப்பிடிப்பையும் புதுச்சேரியிலேயே நடத்த படக்குழு திட்டமிட்டிருந்தாங்க. புதுச்சேரி மற்றும் ஏற்காடு ஆகிய இடங்களில் படப்பிடிப்பு நடைபெற இருக்கு. மாநாடு திரைப்படம் அரசியல் சார்ந்தது, அதனால் அதிக துணை நடிகர்கள் இருக்காங்க. இதனால் நிறைய காட்சிகள் படமாக்கப்பட வேண்டிய தேவை இருந்தாலும் திட்டமிட்டதற்கு முன்னதாகவே படப்பிடிப்பு முடிவடைஞ்சிருச்சு. வெளியீட்டுக்கு தயாராகிரும்னு சொல்லுது படக்குழு. சிம்புவுடைய வேகம், ஒத்துழைப்பு இதுதான் காரணம். அதனால் மாநாடு படக்குழு மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருக்காங்க. நடிகர் சிம்பு தற்போது தனது உடல் எடையெல்லாம் குறைச்சி ரசிகர்களுக்கு சாக் கொடுத்தது மட்டுமல்லாமல் தொடர்ந்து திரைப்படங்கள்லேயும் நடிச்சிட்ருக்காரு. இயக்குனர் சுசேந்திரன் இயக்கத்தில் இவர் நடித்து முடிச்சிருக்க ஈஸ்வரன் திரைப்படம் பொங்கல் அன்னைக்கு திரைக்கு வர தயாராக இருக்கு. மேலும் தற்போது இவர் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு திரைப்படத்திலையும் முழு வேகத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த நிலையில் தற்போது கன்னடத்தில் பிளாக் பஸ்டர் ஹிட்டான மஃப்டி திரைப்படத்தின் தமிழ் ரீமேக்கில் நடிகர்கள் சிம்பு மற்றும் கௌதம் கார்த்திக் நடிக்க இருக்காங்க. இதற்கு முன்னே இந்த படத்தின் ஷூட்டிங்கெல்லாம் தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் சில காரணங்களால் நிறுத்தி வைக்கப்பட்டது. மேலும் தற்போது அறிவிப்புடன் மீண்டும் தொடங்க இருப்பதால் ரசிகர்கள் அனைவரும் மிகவும் குஷியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய தலைப்பு வருகிற 24 தேதி அன்று அறிவிக்கப்பட உள்ளது.